गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू शेबा ग्रुप ऑफ स्कूल्स ऑनलाइन क्लास। प्रीवियस क्लास का चैप्टर 11 HTML फॉर्मेट, HTML फॉर्मेटिक टेक्स्ट क्रिएटिंग टेबल्स लिस्ट एंड लिंक्स பார்த்தோம். ஓகேயா, அந்த லெசன்ல உள்ள ஃபார்மேட்டிக் டெக்ஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மேட்டிக் டெக்ஸ்டில் உள்ள செகண்ட் பார்ட்டு இன்னைக்கு கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேயா, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபார்மேட்டிக் டெக்ஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா, அந்த ஃபார்மேட்டிங், ஃபார்மேட்டிங்னா என்னது, எடிட்டிங் பண்ணது, சேஞ்சிங் பண்ணது டெக்ஸ்ட், இல்லைன்னா எனி அதர் ஆப்ஷன்ஸை, நம்ம எனி அதர் டெக்ஸ்ட்டை நம்ம என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம் டீட்டெயில்ஸ் தான் அந்த ஃபார்மேட்டிங்கில் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பார்க்கறது என்னென்னா போல்டு, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், இட்டாலிக், என்னென்ன அண்டலை. இது நார்மலாக நம்ம வேர்டு எக்ஸல் எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த ஃபார்மேட்டிங் டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் தான். சேவே அதுக்கு நம்ம இங்கே HTMLக்கு கோடிங் இருக்குது. ஓகேயா, போல்டு வரணும்னா டேக் பி கொடுக்கணும், அதே மாதிரி இட்டாலிக்குன்னு ஐ, சேம் அஸ் அண்டர்லைன்னா யூ கொடுக்கணும், டேகு யூ. நீங்கள் எந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு போல்டு இல்லைன்னா இட்டாலிக் இல்லைன்னா அண்டர்லைன் வேணுமோ ஸ்டார்ட் பண்ணு, போல்டுன்னு பி டேகை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணோன்னா க்ளோஸ் பண்ணணும், போல்டு டேக் இல்லைன்னா இட்டாலிக் இல்லைன்னா அண்டர்லைன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட்டில் போல்டு இட்டாலிக் அண்டர்லைன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா பிக் சைஸ் அண்ட் தென் ஸ்மால் சைஸ். பிக் சைஸுனா அந்த ஃபாண்டு ஸ்டைல், ஃபாண்டு சைஸ் பிக் சைஸாக வரணும்னா நீங்கள் என்ன செய்தோம், நமக்கு பிக்குன்னு சொல்லி அந்த டேகை யூஸ் பண்ணோம். சேம் வே ஸ்மால் சைஸாக வரணும்னா ஸ்மால்னு சொல்லி தான் டேகை யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் டேக் பார்த்தோம், சப்ஸ்கிரிப்ட் அண்டு சூப்பர் ஸ்கிரிப்ட். சப்ஸ்கிரிப்டின்னா நம்ம கெமிக்கல் இக்வேஷன்ஸ் யூஸ் பண்ண மாதிரி பேஸில் வரது அந்த நம்பர்ஸுக்கு தான் சப்ஸ்கிரிப்ட், SUB. சேம் அஸ் த சூப்பர் ஸ்கிரிப்ட் SUP. இது வந்து எதுக்குன்னா பவர்ஸ், ஒரு டெக்ஸ்ட் பவர்ஸ், AX² இல்லைன்னா B², இந்த ஸ்கொயர் இல்லைன்னா கியூப், இந்த ஃபார்மேட்டுக்கு வரக்கு தான் இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. தென் அதே மாதிரி நமக்கு ஸ்ட்ரைக் த்ரோ, ஏதாவது டெக்ஸ்ட்டு நமக்கு வேணாம் அப்படி கட் பண்ணணும்னா ஸ்ட்ரைக் த்ரோன்னு சொல்ல அந்த டேகை நீங்கள் யூஸ் பண்ணால் போதும், அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து என்ன செய்யும், நமக்கு கட் ஆன மாதிரி தெரியும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து சென்டர் ஆப்ஷன் பார்த்தோம். ஒரு டெக்ஸ்ட்டு சென்டரில் வரணும்னா என்ன கான்செப்ட், என்ன டேக் யூஸ் பண்ணோம்ல டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இது வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த டேக். இது மோஸ்ட்லி எல்லாமே நம்ம என்ன செய்வோம்னா யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகேயா, சேம் வே டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா சேஞ்சிங் ஃபாண்ட் ஸ்டைல், சைஸ் அண்ட் தென் ஸ்டைல் அண்ட் தென் கலர். இப்போ சைஸுன்னா நம்ம தெரியும், ஃபார்மேட்டிங் டூல்பாரில் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இல்லைனா ஓப்பன் ஆஃபீஸ் வேர்டில், ஓப்பன் ஆஃபீஸ் வேர்டில் என்ன, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் என்ன இருக்கும்னா ஃபார்மேட்டிங் டூல்பார்லேயே நமக்கு ஃபாண்டு சைஸ் இருக்கும், சேம் அஸ் த ஃபாண்டு ஸ்டைல்ஸ் அண்ட் தென் ஃபாண்டு கலர். ஸோ அதை நம்ம என்ன செய்யலான்னா HTML கோடிங்லேயும் அப்டேட் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், நம்ம தேவையான சைஸு ஸ்டைல்ஸ் இல்லைன்னா கலர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சைஸுன்னா என்னதுன்னா டெக்ஸ்ட்டுக்கு சைஸு, பிக் சைஸா ஸ்மால் சைஸா. சேம் வே ஸ்டைல்ஸுன்னா ஹேண்ட் ரைட்டிங், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு விதமான ஹேண்ட் ரைட்டிங் இருக்கே மாதிரி நமக்கு ஃபாண்டு ஸ்டைல்ஸ், மெனி அதர் ஃபாண்டு ஸ்டைல்ஸ் இன் இன்க்ளூட் ஃபார் தி HTML. உங்களுக்கு அந்த நேம் தெரிஞ்சிச்சுன்னா அதே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்து என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் அஸ் த கலர்ஸ், உங்கள் டெக்ஸ்ட் வந்து ஃபாண்டு கலர்ஸ் எப்படி மாற்றணும், அந்த டெக்ஸ்ட் கலர் எப்படி மாற்றணும், அதை ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தோம். நம்ம கலர்ஸ் வந்து கோடிங்கும் கொடுக்கலாம், அதே மாதிரி கலர்ஸ் நேம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னா அந்த கலர்ஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இந்த கான்செப்ட் தான் டுடே கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேயா, இந்த ஃபாண்டு சைஸ் ஸ்டைல்ஸ் அண்ட் தென் கலர்ஸ் இந்த த்ரீயும் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு ஜெனரல் ஃபார்மேட், ஜெனரல் ஃபார்மேட் என்ன கொடுக்கணும், ஃபாண்ட் ஃபேஸுன்னா அதுக்கு ஸ்டைல், ஓகே ஃபாண்ட் நேம், ஃபாண்ட் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் டைம்ஸ் நியூ ரோமன் இருக்கலாம், இல்லைன்னா வேறு, அதாவது ஸோ மெனி ஃபாண்டு ஸ்டைல்ஸ் இருக்குது. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணது வந்து டைம்ஸ் நியூ ரோமன், உங்களுக்கு வேறு ஸ்டைல்ஸ் வேணால் புக் மார்க் மாதிரி வேணும், இல்லைனா ஏதாவது சிம்பிள்ஸ் மாதிரி வேணும்னாலும் நீங்கள் அந்த நேமை இங்கே என்ன செய்யணும், இன்க்ளூட் பண்ணணும். தென் சைஸ், சைஸ்னா வேல்யூ. இப்போ நார்மலாக நம்ம சிஸ்டத்தில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும், சைஸ் நம்பர் 12, ஃபார் எக்ஸாம்பிள் 72 வரைக்கும் நம்ம இன்க்ளூட் பண்ணால் நான் 35னா அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து 35 இருக்கும். தென் கலர்ஸ், நம்ம கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு ஃபாண்ட் டெக்ஸ்ட்டு, நீங்கள் எழுதக்கூடிய டெக்ஸ்ட்டு
கலர்ஸ் மாத்தணும்னா நீங்க இந்த இடத்துல என்ன கொடுக்கலாம் ரெட் நார்மல் என்ன கலர் இருக்கும் black so change panna red illana code theriyumna 00ff00 nu kodutalam endha colors and code ku include a irukko adha enna che namakku distribute panni kaamikum then neenga change panna koodiya text inda text da ungalku enna agum change agum and then the font tag close pannanum then ungalku theviyana information kuduthu last la enna cheyanum open panna andha font tag close pannu this is the font size styles and then color change panna koodiya code okay ah nama book la ad enna pannirukanga na oru example koduthu ella program ay include panna maadhiri kuduthirukanga check in your book and the heading ye kuduthirukanga changing font style size and then color the font tag is used to change the style size and color of text inga kudukkakoodiya text ku size color அதே மாதிரி ஸ்டைல்ஸ் மாத்தணும்னா இந்த ஃபாண்ட் டேகை யூஸ் பண்ணணும் இட் இஸ் ஆல் ஆல்சோ கண்டெய்னர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் கண்டெய்னர் டேக் அண்ட் எம்டி டேக்னா என்னன்னு தெரியும் ஸோ அந்த கண்டெய்னர் டேக்னா ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் இருந்தால் அதுக்கு பேர் என்னது கண்டெய்னர் டேக் சேம் அஸ் த எம்டி டேக்னா என்னதுன்னா ஓன்லி அந்த ஓப்பனிங் டேக் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து எம்டி டேக் இஸ் கால்டு என்னது பிரேக் பிரேக் டேக் இஸ் த எம்டி டேக் ஸோ இதுவும் அதே மாதிரி கண்டெய்னர் டேக் இட் இஸ் ஜெனரல் யூஸ்டு டு சேஞ்ச் த அப்பியரன்ஸ் ஆஃப் ஷார்ட் செக்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் பிஃபோர் யூஸிங் ஃபாண்ட் யூ ஷுட் ஹாவ் த நாலேஜ் அபவுட் ஃபாண்ட் இப்போ ஃபாண்ட்லேயே நிறைய என்ன இருக்கும்னா ஸ்டைல்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஸ்டைல்ஸ் இதே மாதிரி நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் 11.8 சேம் அஸ் HTML ஹெட்டர் செக்ஷன் அண்ட் தென் டைட்டில் கொடுத்துட்டு சேஞ்சிங் ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் ஹெட்டை டைட்டிலாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஹெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க தென் பாடி செக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து ஏரியல் பிளாக்குன்னு கொடுத்துருக்காங்க தென் சைஸ் இஸ் 1 இப்போ சைஸ் இஸ் 1னா ஸ்மால் சைஸாக இருக்கும் அப் டு 7 வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க தென் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டுக்கு ரெட் ப்ளூ க்ரீன் எல்லோ பிங்க் ரெட் ப்ளூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதோட சேஞ்சஸ் உங்களுக்கு என்ன தெரியும் டிக்ளரேஷன் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ திஸ் இஸ் த ஃபாண்ட் ஸ்டைல் சைஸ் அண்ட் தென் கலர்ஸ் தென் நெக்ஸ்ட்டு என்ன இருக்கும்னா ஃபாண்ட் ஸ்டைல் ஏரியல் இருக்கலாம் எனி அதர் ஃபாண்ட் ஸ்டைலை நீங்கள் என்ன செய்யலாம் கொடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்னதுன்னா செக்ஷன் பிரேக் இப்போ செக்ஷன் பிரேக்குன்னா என்னதுன்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பிரேக் வேணும் ஒரு 2 or 3 லைன்ஸ் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வந்து ஒரு லைன் மாதிரி பிரேக் வரணும்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு என்ன டேகுன்னா ஹெச்ஆர் ஹெச்ஆர்னா ஹரிசாண்டல் செக்ஷன் சாரி ஹரிசாண்டல் ரூல்ஸ்ன்னு சொல்லுதோ அந்த டேகை யூஸ் பண்ணிங்கன்னா எந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஹரிசாண்டல் டேகு அதாவது ஹெச்ஆர்னு சொல்ல டேகை யூஸ் பண்ணிங்களோ அந்த பக்கத்தில் லைன் ஃபார்மெட்டில் பிரேக் கான்செப்ட் வரும் ஓகே அதுக்கு தான் இந்த செக்ஷன் பிரேக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க 11.3 கொடுத்துருக்காங்க செக்ஷன் பிரேக் இட் இஸ் த ஹெச்ஆர் ஹரிசாண்டல் ரூல்ஸ் டேக் இட் இஸ் நோன் அஸ் த தெமாட்டிக் பிரேக்ஸ் செப்பரேட்ஸ் ஃபார் த செக்ஷன் ஆஃப் அன் HTML டாக் விஷுவலி அதாவது நம்ம என்ன பண்ணலான்னா செப்பரேட் பண்ணக்கு ஒரு லைன் ஃபார்மெட்டில் வரக்கு தான் இந்த ஹரிசாண்டல் ரூல்ஸ் ஹெச்ஆர்னு சொல்ல டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேயே நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது இந்த ஹரிசாண்டல் திக்காக வேணுமா இல்லைன்னா மெலுசாக வேணுமா தின்னாக வேணுமான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே ஜெனரல் ஃபார்மெட்டும் கொடுத்துருக்காங்க ஹெச்ஆர் சைஸ் வேல்யூ வித்து வேல்யூ நோ ஷேட் அண்ட் தென் கலர்ஸ் கலர்ஸ் நேம் ஆர் கோடு ஆல்ரெடி நம்ம தெரியும் ஸோ அந்த சைஸுன்னா அந்த ஹரிசாண்டல் லைன் திக்னஸ் த திக்னஸ் ஆஃப் த ஹரிசாண்டல் லைன் கேன் பி சேஞ்சு இன் த சைஸ் ஆட்ரிபியூட் ஸோ இந்த சைஸ் நீங்கள் 72 pixels வரைக்கும் கொடுக்கலாம் அந்த அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைன் வந்து நமக்கு என்ன செய்யும் திக்னஸ் தெரியும் சேம் அஸ் த வித்து இட் இஸ் த வித் ஆட்ரிபியூட் ஸ்பெசிஃபைஸ் த ஹரிசாண்டல் வித் ஆஃப் த ரூல் லைன் த டிஃபால்ட் ரூல் இஸ் ட்ரான் அக்ராஸ் த ஃபுல் வித் ஆஃப் த ப்ரௌசர் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த லைன் வந்து நமக்கு என்ன செய்யும் வரும் ஸோ இந்த கான்செப்டுக்கு தான் இந்த வித் ஆப்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தென் அனதர் ஃபார்மெட் இன் நோ ஷேடு த டிஃபால்ட் வியூ ஆஃப் ஹரிசாண்டல் ரூல் லைன் 3D ஸோ நோ நீட் டு ஸ்பெசிஃபை த டேம் நோ ஷேட் அஸ் த ஆட்ரிபியூட் வித் ஹெச்ஆர் டேக் அப்போ நோ ஷேடுனா நம்ம ஷேட் மாதிரியும் செட் பண்ணிக்கலாம்
सेम मस्ट नमक बूलियन टाइप ऑफ अट्रिब्यूट नम्बर सेट पड़े मारे इंतर देन कलर्स नार्मला डिस्प्ले नार्मल कलर वो ग्रे कलर डिस्प्ले आगे ओके डिफॉल्ट एचआर कलर वो ग्रे कलर द कलर अट्रिब्यूट इज यूज्ड टू चेंज द डिफॉल्ट कलर डिसाइड कलर अब यूसर वो कलर डिसाइड पड़ा अंत कलर्स नमक चेंज पड़ा नार्मला कलर्स वो ग्रे सेमे अंत कलर कोडिंग कलर्स नेम कुत्ती रेडना अंत हरिशांडल रूलस वो नमक रेड कलर अमे ब्लैक इलेना ब्राउन इलेना येलो एनी अदर कलर्स नहीं पड़ा अंत फॉर्मेट कुत्तुक्कलाम और एक्सापल प्रोग्राम ओके दीस आर द सेक्शन ब्रेक अदा पातम फॉर्मेटिंग फॉर्मेटिंग यदा पाता फॉन्ट स्टाइल साइज एंड देन कलर देन हॉरिजॉन्टल रूल्स सेक्शन ब्रेक ओके नेक्स्ट मेन कॉन्सेप्ट HTML नम्म मेना यूस पड़कू रे ऑप्शन्स लिस्ट एंड देन टेबल्स फर्स्ट पाकपोना टेबल्स नार्मल नम्म ओपन ऑफिस राइटर टेबल्स पढ़चरपी ओके टेबल्स एपड़ी रोस एंड कॉलम्स कंटेन मिक्स कलेक्शन ऑफ रोस एंड कॉलम्स नम्बरों टेबल्स ओके टेबल्स नम्बर डेटास नम्बर पड़ी स्टोर पड़ी के ओपन ऑफिस राइटर मेनू वैसा टूल बार यूस पड़ी नम्बर टेबल क्रियेट पड़ ईकॉन्स ओके सेम वे HTML टेबल्स एपी क्रियेट पड़नों टेग फर्स्ट पड़नों ओपनिंग टेग टेबल and then tr is the table row and then th is the table heading then td is the table data and then caption ungalku tables la heading varanona caption kudutha neenga enna pannikalam eludhikalam so idha enadhu and the table create pannakoodiya tags clear ah table body section laye neenga body section open pannonne enna open pannanum table and then row and then heading and then data and then caption the four option use panni table create pannikalam okay example one paathona ungalku easy ah purinjirum first html and then header section title na small or title kuduthirken enadhu creating table then title bar close panniten then heading tag close panniyaachu next start for the body section open for the table okay then table row and then table heading appo enak first row la first heading enadhu class open panniteenga same way close panniyaachu then second heading enadhu boys and then third heading enadhu girls appo first three headings eludhi finish panniyaachu first row completed then second row clear ah appo second row la enna varum टेबल डेटा फर्स्ट रो मटा वो हेडिंग सेकंड डेटा सेकंड रो फुल अंड फुल डेटा देन गो फॉर द टेबल डेटा सिक्स्थ एंड टेबल डेटा फर्स्ट कंटेंट क्लोज पड़नों देन सेकंड ऐना थ्री हेडिंग सो फर्स्ट हेडिंग अंत डेटा को सेकंड हेडिंग डेटा अंड थर्ड हेडिंग बॉयज क्लियर then and the table row ye close pannan second table row closed in third row open and then table data seventh and then second data and then third data finish pannite enna cheyanum table row ye close pannanum close panni finish panna poradhu table close pannanum then body section close pannanum then html close pannanum then close pannite neenga output paakumbodhu indha format la ungalku enna cheyum data theriyum okay see for the data table boys and then girls first row la 6th and then 150 165 then second third row okay third row 7th and 146 and 156 this is the output for the table same way in the table la enna la correction adhaadu nammude and the space evlo space vaikalam illana ovvoru cell colors set pannalam टेक्स्ट कलर चेंज पड़ला अंत डीटेल्स नेक्स्ट क्लास पाक और टेबल मट जस्ट और डिक्लरेशन पड़ी एपी क्रियेट पड़ोदा टुडे क्लास ना एक्सप्लेन पड़े ओके मेन कॉन्सेप्ट टेबल टैग एंड टेबल हेडिंग
table row and then table data அந்த 3 டாகையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம் அதுல இருக்க attributes எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணதே தேங்க் யூ